தமிழகத்தை பொறுத்தமட்டில் இந்த இடைத்தேர்தல் நான்கும் சரி, ஏற்கனவே நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலும் சரி, அதிமுக பாஜக கூட்டணிக்கு சாதகமாக இருக்கிறது. நிச்சயமாக இந்த கூட்டணி வெற்றி பெறும். இந்த நான்கு இடைத்தேர்தலும் ஆளும் அதிமுக வெற்றி பெறும். அதற்காக பாஜக தொண்டர்கள் முழுமையாக உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள், ஒத்துழைப்போடு உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா எனக்கு என்னன்னு தெரியல, அண்ணன் ஸ்டாலின் வந்து இங்க தூத்துக்குடியிலே வாக்கிங் டாக்கிங் பண்ணிட்டே இருக்கிறார். வாக்கிங் போறார், டாக்கிங் பண்றார், அப்புறம் உப்பள தொழிலாளர்களை கூட்டிட்டு வந்து பேசினேன்னு சொல்றார். தூத்துக்குடியில இது இல்ல, எல்லாம் சரியா போகும், எல்லாம் சரியா போகும், ஆட்சி மாற்றம் தான் சரியா போகும்ன்றார். நான் கேட்கிறேன், துணை முதலமைச்சரா இருந்தீங்கல்ல, அஞ்சு முறை தமிழ்நாட்டை ஆண்டிங்கல்ல, அப்பவும் தூத்துக்குடியில இங்க எல்லாரும் இருந்தாங்கல்ல, மக்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, இப்ப யாரும் உங்க கண்ணுக்கு படல. இன்னைக்கு எல்லாம் தூத்துக்குடியில அதை செஞ்சிடறேன், இதை செஞ்சிடறேன் அப்படின்னு சொல்றாரு. ஏற்கனவே நான் உப்பள தொழிலாளர்களை அவங்களோட பணி நடந்து கொண்டிருக்கின்ற இடத்திலே சென்று பார்க்கும் பொழுது அவர்கள் பல கோரிக்கைகளை சொன்னார்கள், அதையெல்லாம் நிறைவேற்றி தருகிறோம் என்று சொல்லி இருக்கிறோம். நிச்சயமா எங்களால தான் நிறைவேற்றி தர முடியும். ஏனென்றால் அந்த மக்களின் அத்தனை கோரிக்கைகளையும் நாங்கள் எடுத்து வைத்திருக்கிறோம். இன்னைக்கு இந்த மே தினத்துல பேசும் பொழுது மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களை ஸ்டாலின் களவாணி அப்படின்னு சொல்றார். இதுல யாரு களவாணி என்று மக்களுக்கு நன்றாக தெரியும். சர்க்காரிய கமிஷனால் விஞ்ஞான பூர்வமாக களவாணிகளாக இருக்கிறார்கள் என்று சொன்ன ஒரு கட்சியை சார்ந்த தலைவர் இன்னைக்கு உலகம் முழுவதும் நேர்மையான தலைவர் என்று பெயர் வாங்கி இருக்கின்ற மோடி அவர்களை பார்த்து களவாணின்னு சொல்றார். என்ன பேசணும்னே தெரிய மாட்டேன். அதனால ஸ்டாலின் வந்து எதைத்தான் பேசினாலும் எதைத்தான் செய்தாலும் மக்கள் நம்ப போவதில்லை. இன்னொன்று, உளவுத்துறை ரிப்போர்ட் அவருக்கு தெரிஞ்சிருச்சான். எல்லா இடத்துலயும் அவங்கதான் வரப்போறாங்களாம். எந்த உளவுத்துறை அவருக்கு அப்படி சொல்லிச்சுன்னு தெரியல. திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள்ளேயே ஏதாவது உளவுத்துறை இருந்து சொல்லிக் கொண்டிருக்கிறதா என்று எனக்கு தெரியாது. அதே மாதிரி இன்றைய காலகட்டத்தில் நேர்மையான அரசியலை நாங்கள் எடுத்து செல்கிறோம், மக்கள் அதற்கு வாய்ப்பளிப்பார்கள். தூத்துக்குடியை பொறுத்த மட்டும் மறுபடியும் நான் தெளிவா சொல்கிறேன், அதிமுக பாஜக வெற்றி கூட்டணி வெற்றி பெறும். ஏதோ இவர்கள் இன்னைக்கு ஸ்டாலினை பொறுத்த மட்டும் சபாநாயகருக்கு அதிகாரம் இல்லைன்றாரு, எம்எல்ஏக்களுக்கு அதிகாரம் இல்லைன்றாரு, அமைச்சர் முதலமைச்சருக்கு அதிகாரம் இல்லைன்றாரு, தீர்ப்பு வர்றதுக்கு முன்னாலே இங்கே ஒருத்தவங்களை பாராளுமன்ற உறுப்பினர்னு சொல்றாரு. அதனால அவர் ஏதோ ஒரு கனவுலகில் நடந்து கொண்டிருக்கிறார். ஏதோ நமக்கு ஒரு மகிழ்ச்சி, தூத்துக்குடியே எட்டி பார்க்காதவர் இப்ப தூத்துக்குடியில் அதிகம் வந்து உட்கார்ந்து கொண்டு நடந்து கொண்டும் பேசிக்கொண்டும் இருக்கிறார். அந்த வகையில் இல்லை, அதாவது ஒரு கட்சி ஒரு மூன்று பேர் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறது, அது அந்த கட்சியில் உள்ள பிரச்சனை, அதே அவர்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். சபாநாயகர் மீது எங்கேயோ ஒரு இடத்துல நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொடுத்துட்டா அது வந்து சபாநாயகர் நடவடிக்கை எடுக்க முடியாது, அதனால நாங்கள் கொடுத்தோம் அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே இவங்க நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வர முயற்சி செய்து சட்டையை கிழிச்சு அங்கே ஒரு உள்ளே ஒரு சட்டமன்றம் நடத்தி அது சட்டமன்றத்துக்குள்ளேயே ஒரு போராட்டம் நடத்தி எல்லாம் செஞ்சு பார்த்தாச்சு. அதனால அந்த கட்சிக்கு அந்த மூன்று எம்எல்ஏக்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இருக்கிறது, அந்த கட்சி எடுத்திருக்கிறது. அதற்கு பின்பு சட்ட ரீதியாக என்ன நடக்குமோ அது நடக்கும். ஆனா துரைமுருகன் சொல்றாரு, எனக்கு வந்து சூலூர்ல வெற்றியை கொடுங்க, 25 நாள்ல நான் வந்து ஆட்சியை மாற்றி காண்பிக்கிறேன். ஜனநாயக முறைப்படி இது நல்லதா சரியா? ஜனநாயக முறைப்படி எப்படி 25 நாட்களுக்குள்ள ஆட்சியை மாற்றி காண்பிப்பார்கள்? துரைமுருகன் அவங்க பையன் போட்டியிடுகிற இடத்துலயே அவர் செய்த குற்றத்தினாலே அங்க தேர்தலே நடத்த முடியல, நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். அதனால இன்னைக்கு ஸ்டாலின், இன்னொன்று தினகரனும் ஸ்டாலினும் கைகோர்த்து கொண்டு அவர்கள் தமிழகத்தில் சில பிரச்சனைகளை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இன்னைக்கு தினகரன் கூட கூட்டணி வைத்திருக்கின்ற கட்சி சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தில் ராமலிங்கம் என்ற சகோதரர் கொலையுண்டு இருந்ததற்கு இன்னைக்கு பிஎஃப்ஐ எல்லா இடங்களிலும் அவங்க அலுவலகங்களில் சோதனைகள் நடைபெற்று இருக்கிறது. அது மட்டும் இல்லை, பல ஆயுதங்களை பறிமுதல் செய்திருக்கிறார்கள். தீவிரவாதம் எந்த ரூபத்தில் வந்தாலும் அது ஒடுக்கப்பட வேண்டும். இதைத்தான் மறுபடியும் நாம சொல்லிக் கொண்டிருந்தோம். இன்னைக்கு இலங்கையில குண்டு வெடித்திருக்கிறது, இலங்கையில் சில கடுமையான நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறார்கள். அதே போல இந்தியாவிலும் இந்த தாக்குதலுக்கு காரணமான
ஒரு மிக பயங்கரவாதி, உலக பயங்கரவாதியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அதனால தீவிரவாதம் எந்த ரூபத்தில் வந்தாலும் அது ஒடுக்கப்பட வேண்டும். இதில் ஓட்டு வங்கி எந்த விதத்திலும் இடையூறாக இருக்கக்கூடாது என்பது எனது தாழ்மையான கருத்து. சிலைகள் நிச்சயமாக பாதுகாக்கப்பட வேண்டும். இது நெடுநாளையாக இந்த பிரச்சனை இருந்து கொண்டு இருக்கிறது. ஏன்னா திருச்செந்தூரை பொறுத்த வரைக்கும் வேலுக்காக யாத்திரை செஞ்ச வரலாறுலாம் இருக்குது, யாத்திரை செஞ்ச வரலாறு, அதுக்கப்புறம் அது இடையில எப்படி போன வரலாறுலாம் இருக்குது. அதனால இறைவன் வழிபடும் இடங்களில் நமது சிலைகள் முற்றிலுமாக பாதுகாக்கப்பட வேண்டும். அறநிலையத்துறை பொறுத்த வரைக்கும் இன்னொன்று சொல்கிறாங்க, மழை வேண்டி யாகம் செய்யுங்க என்று இன்று அறநிலையத்துறை சொன்ன உடனே சுபவி வீரமணி போன்றவர்களுக்கெல்லாம் கடும் கோபம் வருகிறது. மக்களுக்கு நம்பிக்கை இருந்து அதன் மூலம் மழை வந்தால் நல்லது தானே, மழையிலிருந்தும் கொஞ்சம் ஒதுங்கிக்கோங்க, யாகத்திலிருந்து நீங்க கொஞ்சம் ஒதுங்கிக்கோங்க என்பது எனது கருத்து. அதாவது பொன்மாணிக்க வேல் நீடிக்க வேண்டும், அவர் சரியாக செயல்படுகிறார் என்பதைத்தான் ஏற்கனவே உயர்நீதிமன்றமும் சொல்லியிருக்கிறது, பாஜகவும் கோரிக்கையாக வைத்திருந்தார்கள். சிலைகள் கடத்தப்படுவது நிச்சயமாக தடுக்கப்பட வேண்டும். இதுல எந்த மாட்டு கருத்தும் இல்லை, அரசாங்கத்துக்கும் அந்த கருத்து தான் இருக்க முடியும்.